ஒலிப்பீடியா வெளியிடும் ஒலி புத்தகம் மான் குட்டி சிறுவர் கதை நூல் தொகுப்பு ரோஜா செடி. ஆசிரியர் குழந்தை கவிஞர் அளவள்ளியப்பா. குரல் சக்தி கற்பகம். பிஏ ஆங்கிலம் அழகப்பா அரசு கலைக்கல்லூரி காரைக்குடி. ஒலி புத்தகம் உரிமம் கிரியேட்டிவ் காமன்ஸ். மான் குட்டி. ஒரு பெரிய காடு. அந்த காட்டிலே ஒரு மான் இருந்தது. அந்த மானுக்கு ஒரு குட்டி இருந்தது. அம்மா மான் எப்போதும் குட்டி மானை கூடவே அழைத்து செல்லும். புல் இலை தழைகளை எல்லாம் எப்படி தின்பது, எங்கே எப்படி தண்ணீர் குடிப்பது என்றெல்லாம் கற்றுக் கொடுக்கும். அந்த காட்டுக்கு அடிக்கடி வேட்டைக்காரர்கள் வருவார்கள். அவர்கள் வரும்போது கூடவே வேட்டை நாய்களையும் அழைத்து வருவார்கள். முயல் மான் முதலிய பிராணிகளை தான் அவர்கள் அதிகமாக வேட்டையாடுவார்கள். ஏதாவது ஒரு முயல் அல்லது மானை கண்டுவிட்டால் உடனே வேட்டை நாயை ஏவி விடுவார்கள். அந்த நாய்களை கண்டாலே முயல்களுக்கும் மான்களுக்கும் கீழிதான் தலை தெறிக்க ஓட ஆரம்பித்து விடும். ஒரு நாள் அம்மா மான் குட்டி மானை பார்த்து, கண்ணு, இந்த காட்டிலே வேட்டை நாய் உபத்திரவம் அதிகம். அதனாலே நீ வெகு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று எச்சரிக்கை செய்தது. அதற்கு குட்டி மான், வேட்டை நாயா? அது என்னம்மா, எப்படி அம்மா இருக்கும், நான் பார்த்ததே இல்லையே என்றது. நான் கூட அதை சரியாக பார்த்ததில்லை, அதை பார்க்கவே பயங்கரமா இருக்குமாம் என்று சொன்னது அம்மா மான். பயமா, அது என்னம்மா என்று ஆச்சரியத்தோடு கேட்டது. நீயோ இளங்கன்று, உனக்கு பயத்தை பற்றி என்ன தெரியும்? ஆனாலும் நாம் வெகு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தூரத்தில் வேட்டை நாய் வரும் சத்தத்தை கேட்டால் உடனேயே நாம் எதிர் திசையிலே வெகு வேகமாக ஓடிப்போய் விட வேண்டும் என்று சொன்னது அம்மா மான். உடனே குட்டி மான், அப்படியா, ஏனம்மா அப்படி ஓட வேண்டும், அது என்ன செய்து விடுமாம் என்று கேட்டது. என்ன செய்யுமா, வேகமாக ஓடி வந்து அப்படியே குபுக்கென்று மேலே பாயும். பாய்ந்து பல்லாலே சதையை கெட்டியாக பிடித்து கொள்ளும். உடனே வழி தாங்காமல் நாம் தொப்பென்று கீழே விழுந்து விடுவோம். அப்போது வேட்டைக்காரர்கள் ஓடி வந்து நம்மை பிடித்து கொண்டு போய்விடுவார்கள் என்று விளக்கி சொன்னது அம்மா மான். இதை கேட்டதும் குட்டி மான், ஏனம்மா, வேட்டை நாய்க்கு நீ மட்டும்தான் பயப்படுகிறாயா, அல்லது எல்லா மான்களுமே பயப்படுமா என்று கேட்டது. எல்லா மான்களுக்குமே பயம்தான், வேட்டை நாய்க்கு பயப்படாத மானே இருக்காது என்று சொன்னது அம்மா மான். அப்படியானால் ஆண் மான்கள் கூடவா பயப்படும் என்று சந்தேகத்தோடு கேட்டது குட்டி மான். ஆண் மானாவது பெண் மானாவது எந்த மானா இருந்தாலும் வேட்டை நாய்க்கு பயம்தான் என்றது அம்மா மான். ஏனம்மா, ஆண் மானுக்கு தான் கொம்பு இருக்கிறதே, அது ஏன் பயப்பட வேண்டும்? வேட்டை நாய் பக்கத்திலே வந்ததும் கொம்பாலே குத்தி கீழே தள்ளிவிடலாமே. எனக்கு கொம்பு முளைக்கட்டும், நான் என்ன செய்கிறேன் என்று பார் என்று பெருமையோடு சொன்னது குட்டிமான். கண்ணு, நமக்கு கடவுள் கொம்பை கொடுத்தது சண்டை போடுவதற்காக அல்ல, அழகுக்கு தான் கொடுத்திருக்கிறார் என்றது அம்மா மான். இப்படி அம்மா மானும் குட்டிமானும் பேசிக் கொண்டிருக்கும் போதே தூரத்தில் ஏதோ சத்தம் கேட்பது போல இருந்தது. உடனே அம்மா மான் தன் காதுகளை நிமிர்த்தி கொண்டு சத்தம் வந்த பக்கம் பார்த்தது. மறு நிமிஷம், ஐயையோ, வேட்டை நாய் வருவது போல் தெரிகிறதே, வா வா, சீக்கிரம் ஓடி வா என்று கூறிவிட்டு மின்னால் ஓட ஆரம்பித்தது அம்மா மான். ஆனால் குட்டிமான் ஓடவில்லை. இந்த வேட்டை நாய் எப்படித்தான் இருக்கும் என்று பார்த்துவிட வேண்டும் என்று நினைத்தது. உடனே அங்கே இருந்த ஒரு புதரில் ஒளிந்து கொண்டது. இது நேரத்தில் தட தட என்று வேட்டை நாய் அந்த பக்கமாக ஓடி வந்தது. ஆனால் நல்ல காலம் அது ஒளிந்திருந்த மான் குட்டியை பார்க்கவில்லை. ஏதோ ஒரு திசையை பார்த்து ஓடிவிட்டது. வேட்டை நாய் போன பிறகு குட்டி மான் வெளியே வந்தது. அம்மா போன திசையை பார்த்து கொண்டே நின்றது. வெகு நேரம் சென்று அம்மா மான் அங்கு வந்து சேர்ந்தது. வந்த உடனே அது குட்டி மானை பார்த்து, அப்பா, நல்ல காலம் அந்த சண்டாள நாயிடம் அகப்பட்டு கொள்ளாமல் தப்பித்து கொண்டாய். இளங்கன்று பயம் அறியாது என்று சொல்வார்கள், அது உன் விஷயத்தில் உண்மைதான். என்ன இருந்தாலும் நான் ஓட ஆரம்பித்த உடனே நீயும் ஓடி வந்திருக்க வேண்டும். நீயும் கூட வருவாய் என்று நினைத்துதான் நான் முன்னால் ஓடினேன். போகட்டும், இனி இந்த மாதிரி செய்யாதே, ஆபத்து என்று புத்தி சொன்னது அம்மா மான். அம்மா, நீ மிகவும் பயப்படுகிறாய். அம்மா, நான் இந்த புதருக்குள் ஒளிந்து கொண்டு வேட்டை நாய் எப்படி இருக்கும் என்று பார்த்தேன், அது உன் உயரம் கூட இல்லை, அதற்கு கொம்பு இருக்கிறதா என்று பார்த்தேன், அதுவும் இல்லை. அதனால் நம்ம என்ன செய்ய முடியும்? எனக்கு மட்டும் கொம்பு முளைக்கட்டும், ஒரே குத்திலே அதை குத்தி கீழே சாய்த்து விடுகிறேன் என்று வீரமாக சொன்னது குட்டிமான்.
இதை கேட்டதும் அம்மா மான் சிரித்து கொண்டே, குழந்தாய் நீ பெரிய தைரியசாலிதான். இருந்தாலும் வேட்டை நாய், சிங்கம், புலி இந்த மாதிரி மிருகங்களுக்கெல்லாம் நாம் பயப்படாமல் இருக்க முடியாது. கடவுள் நமக்கு அந்த மாதிரி படைத்திருக்கிறார் என்று. உடனே குட்டி மான், ஏனம்மா இந்த காட்டிலே சிங்கம் கூட இருக்கிறதா என்று கேட்டது. இருக்கிறது, ஆனால் எப்போதாவது அபூர்வமாகத்தான் இந்த பக்கம் வரும் என்றது அம்மா மான். அப்படியா, அதையும் ஒரு நாள் நான் நேரிலே பார்த்து விடுகிறேன் என்றது குட்டிமான். ஐயையோ, சிங்கத்தை நேரில் பார்ப்பதா? அது நம்மை கொன்று போட்டு விடுமே என்று உடம்பை உதறி கொண்டே சொன்னது அம்மா மான். போமா, எதை சொன்னாலும் அது கடித்து விடும், இது கொன்றுவிடும் என்றுதான் சொல்கிறார் என்று தலிப்போடு கூறியது குட்டிமான். நீயோ சிறுபிள்ளை, உனக்கு எங்கே பயம் தெரிய போகிறது? சரி வா, தண்ணீர் குடித்து விட்டு வரலாம் என்றது அம்மா மான். பிறகு அம்மா மானும் குட்டிமானும் தண்ணீர் குடிக்க சென்றனர். இது நடந்து ஒரு வாரம் இருக்கும். அன்று ஒரு நாள் குட்டிமானும் அம்மா மானும் ஒரு குட்டிக்கு தண்ணீர் குடிக்க சென்றனர். தண்ணீர் குடித்துவிட்டு திரும்பி வரும்போது அம்மா மான் குனிந்து தரையை பார்த்ததும் ஐயையோ, சிங்கம் அல்லவா இங்கே வந்திருக்கிறது என்று பயத்தோடு சொன்னது. என்னம்மா சிங்கம்மா, அது எப்படி இருக்கும் சொல்லம்மா என்று கேட்டது குட்டிமான். இதோ பார், சிங்கத்தின் காலடி தெரிகிறது. இந்த பக்கமாகத்தான் அது போயிருக்கிறது. ஆகையால் நாம் இப்படி போவதே ஆபத்து. வந்த பக்கமாகவே ஓடிவிடலாம். சிங்கம் நம்மை பார்த்தால் சும்மா விடாது, அப்படியே மேலே பாய்ந்து கடித்து தின்றுவிடும் என்று திகிலுடன் கூறியது அம்மா மான். உடனே குட்டிமான், நீ வேண்டுமானால் போமா, நான் இங்கேயே இருந்து சிங்கத்தை பார்த்து விட்டுதான் வரப்போகிறேன் என்றது. இதை கேட்டதும் அம்மா மானுக்கு கோபம் வந்துவிட்டது. என்ன இது, புரியாமல் பேசுகிறாயே, சாவகாசமாக பேச இது நேரமில்லை, துஷ்டரை கண்டால் தூர விலக வேண்டும், வா நாம் இருவரும் ஓடி போய் விடலாம் என்று கட்டாயப்படுத்தியது. அதே சமயம் தட தட என்று தூரத்திலே ஒரு சத்தம் கேட்டது. உடனே அம்மா மான், ஐயோ வேட்டை நாய் வேறு வருகிறதே, இனியும் இங்கு நிற்கலாமா? வா வா, சீக்கிரம் வா, நிற்காதே, ஓடி வா என்று கூறிக்கொண்டே ஓட ஆரம்பித்தது அம்மா மான். அம்மாவின் பின்னால் குட்டிமான் ஓடவில்லை. முன்போலவே அங்கிருந்த ஒரு புதருக்குள் மறைந்து கொண்டது. வேட்டை நாய் எந்த பக்கம் வருகிறது என்று இடுக்கு வழியாக பார்த்தது. வேட்டை நாய் அதே வழியாகத்தான் வந்தது. புதருக்கு சிறிது தூரத்தில் வந்ததும் அது நின்றது. இங்கும் அங்குமாக மோப்பம் பிடித்தது. பிறகு புதருக்கு பக்கத்திலே வந்தது. இன்னும் ஒரு வினாடியில் அது குட்டிமான் ஒளிந்திருப்பதை கண்டுபிடித்துவிடும். உடனே ஒரு தாவாக தாவி அதன் மென்னியை பிடித்துவிடும். ஆனால் அதற்குள் ஹா என்ற சத்தம் கேட்டது. உடனே அந்த காடே கிடுகிடுத்தது. அது என்ன சத்தம்? சிங்கம்தான் அப்படி கர்ஜனை செய்தது. சிங்கத்தின் கர்ஜனையை கேட்டதும் வேட்டை நாய் ஓடி போய் ஒரு மரத்தின் பின்னால் பதுங்கி கொண்டது. சிறிது நேரத்தில் சிங்கம் அந்த பக்கமாக வந்தது. புதருக்குள் மறைந்து கொண்டிருந்த குட்டிமான் சிங்கத்தை உற்று பார்த்தது. பார்த்ததும், ஃபூ, இந்த சிங்கத்திற்கு தானா அம்மா பயப்படுகிறாள்? இது நம்மை என்ன செய்துவிடும்? இது நம் அம்மா உயரம் கூட இல்லை, தலையிலே கொம்பையும் காணும், சப்தம்தான் பலமாக போடுகிறது என்று நினைத்தது குட்டிமான். சிங்கம் அப்படியும் இப்படியுமாக பார்த்து கொண்டே நடந்தது. அப்போது மரத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டிருந்த வேட்டை நாயை அது பார்த்து விட்டது. உடனே அது கர்ஜித்து கொண்டே வேட்டை நாயை நோக்கி பாய்ந்தது. வேட்டை நாயை கண்டாலே அந்த சிங்கத்திற்கு கோபம் அபாரமாக வந்துவிடும். இந்த வேட்டை நாய்களால் தானே காட்டிலுள்ள முயல்களும் மான்களும் குறைந்து கொண்டே வருகின்றன. ஆகையால் நாம் இதை சும்மா விடக்கூடாது என்று நினைத்து கொண்டே சிங்கம் வேகமாக பாய்ந்தது. வேட்டை நாய்க்கு தப்ப வழியே இல்லை. அதனால் அது சிங்கத்தை எதிர்த்து சண்டை போட ஆரம்பித்தது. ஒளிந்திருந்த மான்குட்டி சிங்கத்தையும் வேட்டை நாயையும் மாறி மாறி பார்த்து கொண்டே இருந்தது. இரண்டும் ஒன்றை ஒன்று பற்களால் கடித்தன, நகங்களால் கீறின, உர் உர் வல் வல் என்று சத்தம் போட்டன. சிறிது நேரத்தில் இரண்டுக்கும் உடம்பெல்லாம் காயம், தரையெல்லாம் இரத்தம். நேரம் ஆக ஆக வேட்டை நாய் ஓய்ந்து விட்டது. சிங்கம் களைக்கவில்லை, வீர வேசத்துடன் சண்டை போட்டு கொண்டிருந்தது. இன்னும் சிறிது நேரத்தில் வேட்டை நாயின் ஆயுள் முடிந்துவிடும் என்று குட்டிமானுக்கு தெரிந்துவிட்டது. உடனேயே அதன் உடல் நடுங்கியது, ரோமம் சிலிர்த்தது, பயம் மனதிலே புகுந்து கொண்டது. சரி, இனிமேல் நாம் இங்கிருந்தால் நமக்கும் இதே கதிதான். நாயை தீர்ந்து கடித்துவிட்டு சிங்கம் நம்மிடத்திலேயே வந்துவிடும். சிங்கத்தை போலவே வேட்டை நாய்க்கும் கோரமான பற்கள் இருக்கின்றன, கூர்மையான நகங்கள் இருக்கின்றன. அப்படி இருந்தும் அதனாலேயே சமாளிக்க முடியவில்லையே, நம்மால் எங்கே முடிய போகிறது?
சிங்கத்தின் உருவத்தையும் வேட்டை நாயின் உருவத்தையும் பார்க்கும்போது எனக்கு பயம் ஏற்படவில்லை. ஆனால் அவைகளின் துஷ்ட குணங்களை பார்க்கும்போதுதான் ஒரே பயமாக இருக்கிறது. துஷ்டனை கண்டால் தூர விலகு என்று அம்மா சொன்னதை கேட்காமல் போனேனே, இப்போது என்ன செய்வது? சிங்கம் சண்டை மும்முரத்தில் இருக்கிறது. ஆகையால் இந்த நிமிஷமே நாம் இந்த இடத்தை விட்டு ஓடிவிட வேண்டும். நாம் ஓடுவதற்காகத்தானே கடவுள் எனக்கு நீளமான கால்களை கொடுத்திருக்கிறார். இதோ ஓடுகிறேன் என்று கூறிக்கொண்டே ஓட்ட ஓட்டமாக ஓட ஆரம்பித்தது குட்டிமான். அம்மா மானை பார்த்த பிறகுதான் குட்டிமானின் ஓட்டம் நின்றது. குட்டிமானை பார்த்த பிறகுதான் அம்மா மானின் கவலை தீர்ந்தது.